Hi friends, welcome to GKS Info Tech. இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது பஜாஜ் பிராண்டோட ஏர் கூலர் தான். இதோட மாடல் நம்பர் PMH 36 டார்க் அப்படின்றது தான் இதோட மாடல் நம்பர். நிறைய விதமான ஒரு ஏர் கூலரை நம்ம வந்து ஒரு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம், எது நல்லா இருக்கும் பிராண்டு, எதில் வந்து ஏர் கூலிங் வந்து நல்லா எஃபெக்டிவாக கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பிராண்ட்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ வந்து பார்த்தோம். அதில் அட்லாஸ்ட் வந்து இந்த பஜாஜ் வந்து ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது, அதே சமயத்தில் அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டரும் வந்து நமக்கு ஒரு 36 லிட்டர் வரைக்கும் நமக்கு இதில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஏர் கூலரை நம்ம ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இது ஒரு 150 ஸ்கொயர் ஃபிட் ரூமுக்கு வந்து ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட ஒரு ஏர் ஃப்ளோ இருக்குது. வாட்டேஜ் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு 190 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு இதில் கிடைக்கும். 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் வந்து ஃபேன் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும். அதே சமயத்தில் மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கான நாபு, அதாவது 1, 2, 3 அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்ஸில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸ்லோ, மீடியம், ஹை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ரைட் சைடில் எடுத்தோம் அப்படின்னாக்கா பம்புக்கும் ஸ்விங் ஆகிறதுக்கும் அவங்க வந்து ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ரைட் ஹேண்ட் சைடில். அதில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னாக்கா, வெறும் நமக்கு வந்து ஸ்விங் மட்டும் ஆகணும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்விங்கில் வச்சுக்கலாம். இல்லை நமக்கு ஸ்விங்கும் ஆகணும், வாட்டர் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோவாக நமக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா செகண்ட் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஸ்விங்லாம் வேண்டாம், வெறும் வந்து வாட்டர் ஃப்ளோ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க நம்ம அந்த ஒரு தேர்ட் மோடையும் நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதோட டைமென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த டைமென்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்டிமீட்டரில் சொல்கிறேன். அதாவது இதோட டெப்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா 34 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். இதோட ஃப்ரண்ட் வித்து வந்து 38 சென்டிமீட்டரில் இருக்கும். இதோட ஹைட் ஓவரால் 75 சென்டிமீட்டரில் இவங்க கொடுத்துருப்பாங்க. வாரண்டி வந்து 1 இயருக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஒரு ட்ரெயின் பம்பு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பம்புக்கு மட்டும் அவங்க 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஏற்கனவே வந்து இதே ஒரு சேம் நீங்கள் பார்க்குற அந்த ஏர் கூலர் வந்து சேம் டிட்டோவாக இருக்கும். PMH 97 டார்க் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்கும், அது வந்து ஓல்டு மாடல். அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் இந்த மாடலை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி 36 அப்படின்ட்டு இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ரூமுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூம்னு கூட வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் ரூமில் நம்ம வந்து இதை வைக்க முடியும். இந்த ப்ராடக்டை நான் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுறேன். உங்களுக்குமே நான் வந்து சொல்லியாகணும், இந்த ப்ராடக்டை நான் வந்து நிறைய சர்ச் பண்ணி தான் இந்த ப்ராடக்டை நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். பட் ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னாக்கா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த ரிசல்ட் வந்து இந்த ஏர் கூலரில் எனக்கு கிடைக்கல. அதே சமயத்தில் நான் கஸ்டமர் கேர்கிட்டையும் நான் வந்து கால் பண்ணி கேட்டதில் சார் இந்தளவு தான் வந்து ஏர் கூலரில் வரும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏர் கூலர் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஏர் கூலரெல்லாம் வந்து வாங்காதீங்க. இந்த பிராண்டுன்னு கிடையாது, எந்த பிராண்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஏசியில் வரா மாதிரிலாம் இதில் வராது. ஆக்சுவலாக சில பேர் வந்து ஏசி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகே நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வாங்கலாம், இல்லை நம்ம வந்து ஒரு பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாலில் வந்து வச்சுக்கிறதுக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா இதில் என்ன வெறும் ஃபேன் காற்று மட்டும்தான் வருது, அதுக்கு நம்ம வந்து டவர் ஃபேனே வந்து வாங்கிடலாமே, இதில் எதுவும் ஒரு சில்னஸ் வந்து எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து ஒரு 36 லிட்டர் வந்து சாம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த சாம்பரில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு பேக்கு இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இந்த சாம்பரை ரிமூவ் பண்ணி நீங்கள் ஐஸ் கியூப்ஸ்லாம் வந்து உள்ளே போட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாகவே வந்து ஒரு நமக்கு ஒரு சில்னஸ் வந்து நமக்கு கிடைக்குது. பட் ஐஸ் கியூப் இல்லாமல் நீங்கள் இதை ரன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு சில்னஸுமே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. காசை வந்து கொடுத்து ஏமாந்துடாதீங்க, இது ஒரு பாயிண்ட்டு.
ஓகேங்களா. இதில் வந்து இவங்க புதுசாக வந்து டர்போ ஃபேன் டெக்னாலஜி அப்படின்ட்டு இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டர்போ ஃபேன் டெக்னாலஜியில் வந்து சைடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, டஸ்ட் ஃபில்டருக்காக ஹனிகோம் பேட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹனிகோம் பேட்ஸ் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஈஸியாக வந்து வெளியில் இருக்கிற டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இவங்க அந்த ஹனிகோம் பேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடும் லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேன் டெக்னாலஜி உள்ளே கொடுத்துருக்குறாங்க. அந்த பவர்ஃபுல்லான டெக்னாலஜி ஃபேன் வந்து என்ன பண்ணுதான் அப்படின்னாக்கா, அந்த ஹீட்டெல்லாம் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி நமக்கு ஒரு சில்னஸ் கொடுக்குது அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. ஒரு கீழையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து எங்கே வேணால் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஒரு கேஸ்டர் வீலும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேஸ்டர் வீலை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், எங்கே வேணால் நம்ம நகர்த்தி வச்சுக்க முடியும். அந்த டெலிவரி ஆஃப் அந்த ஏர் கூலிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு த்ரோ இருக்கும் அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ்க்கு த்ரோ இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு 9 meters வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஏர் சில்னஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்ட்டு இதில் போட்டிருக்காங்க. அதாவது 30 feet வரைக்கும் வந்து நமக்கு அந்த ஏர் ஃப்ளோ இருக்கும் அப்படின்றத இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3-speed கண்ட்ரோலர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே HexaCool டெக்னாலஜி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அது என்ன டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து தெரியல. இதோட ஏர் ஃப்ளோவோட டைமென்ஷன்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு ஆவரேஜாக வந்து 1500 cubic meters per hour வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. மேக்ஸிமமாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 2000 cubic meters per hour இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் தான். அதே சமயத்தில் இதில் சில சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னாக்கா, ஒரு அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4-wheel கேஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு 36 liter வாட்டர் டேங்க்கு, டர்போ ஃபேன் டெக்னாலஜி, 4-way மொபைலிட்டி கொடுத்துருக்காங்களாம், சூப்பர் ஏர் டெலிவரி, 3 sides வந்து கூலர் மாஸ்டர், அதாவது அந்த ஹனிகோம் வந்து கொடுத்துருக்கிறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த 4 ways வந்து பார்த்தோன்னா ஸ்விங்கிங் டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து உள்ளே இருக்கும். நான் உங்களுக்கு ஃபைனலாக டெமோ காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்றத. ஒரு 30 feet வரைக்கும் பவர்ஃபுல்லான ஒரு ஏர் த்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, 30 feet வந்து பார்த்தோன்னா பவர்ஃபுல் ஏர் த்ரோ தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, ஏர் கூலிங் த்ரோ அப்படின்னு அவங்கன்றது மென்ஷன் பண்ணல, ஏர் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆல்ரெடி இது வந்து ஒரு 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 பிவிசி பிளாஸ்டிக்கில் வந்து இதை கம்ப்ளீட்டாகவே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒயிட் கலர்லாம் வரும். நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பார்க்கலாம், நிறைய பிராண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஏசியை ஈக்குவல் பண்ண முடியாது. ஏசி மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நீங்கள் ஏர் கூலர் வாங்காதீங்க. ஒரு லைட்டான ஒரு சில்னஸ் வந்து இருக்கும். அதுவும் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா, ஐஸ் கியூப்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓரளவு வந்து உங்களால் அந்த ஒரு ஃபீல் பண்ண முடியும் அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. நீங்களுமே அமேசானில் நிறைய வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து இந்த ஏர் கூலருக்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஏர் கூலர் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேன் மட்டும்தான் அப்படின்ட்டுலாம் நிறைய வந்து சொல்கிறாங்க. பட் பர்சனலாக வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னாக்கா, ஒரு கொஞ்சமாக ஒரு சில்னஸ் வந்து இதில் நான் ஃபீல் பண்ணேன். அதுதான் வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து சொல்லலாம். அந்த கீழேயுமே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு லோ ஹை அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லோ ஹைன்றது வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த லெவல் நம்ம தண்ணி ஊற்றுறோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு க்ளோஸ் லுக்கில் நம்ம அந்த ஹனிகோம் பேடை வந்து அந்த சைடை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் க்ளோஸ் லுக்காக வச்சு பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு வாட்டரோட லெவலை கொடுத்துருக்குறாங்க. இங்கே லோன்ட்டும் இங்கே ஹைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்டரை வந்து பின்னாடி வழியாக நம்ம ஃப்ளோ பண்ணும்போது எவ்வளோ தூரத்துக்கு வாட்டர் இருக்குது அப்படின்றத இதில் நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து மேனுவலாக நம்ம வந்து டில்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃப்ளோ டைரக்ஷன்ஸை எப்படின்னு நம்ம வந்து இப்படி கையை வச்சு நம்ம டில்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த இடத்துலையுமே வந்து நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்விங்கிங் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நமக்கு நடக்கும். இந்த இடம் வந்து நான் வந்து ஃபேன் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க.
இங்கே 3-2-1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஸ்விங் பம்ப் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஒரு நாப் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் சைடில் டில்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு ஹனிகோம் பேட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹனிகோம் பேட்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. பட் அதான் அந்த டஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இங்கே மேலேயே வந்து ஒரு லாக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லாக், இங்கே ஒரு லாக், இந்த ரெண்டு லாக்கையும் நம்ம வந்து அன்லாக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த பேட்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும். அப்படியே பேக் சைடில் எடுத்தோம் அப்படின்னாக்கா பேக் சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு பேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம்தான் வந்து வாட்டர் நம்ம ஊற்றுறதுக்கான ஒரு ஏரியாவை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான், இந்த இடத்துல தான் நம்ம வாட்டரை ஃபில் பண்ணி ஆகணும். இப்போது இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் உள்ளே வந்து என்ன மாதிரியான ஒரு சிஸ்டமில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ட்ரெயின் காக் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உள்ளே இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். 2 days கம்பல்சரியாக நீங்கள் வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் இந்த காக்கை வெளியில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா வாட்டரும் வந்து வெளியில் ட்ரைன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அன்லாக் பண்ணி உள்ள என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நமக்கு இதுலேயுமே நமக்கு ஒரு ஹனிகோம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹனிகோம் இந்த மாதிரி ஒரு இந்த ஹனிகோம் இங்கே ஒரு பைப் வரும். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுக்கான ஒரு ஹனிகோமும் வந்து இருக்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே இதில் ஒரு பைப்பை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 நமக்கு வரும். ஒரு பைப்பு வந்து இந்த இடத்துக்கு வரும், இன்னொரு பைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகும், இன்னொரு ஒரு பைப்பு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போகும். இது வந்து இந்த பைப் வழியாக தான் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி நமக்கு இங்கே நிறைய ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பைப் வழியாக இந்த தண்ணி வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த ஹனிகோம் பேடுக்கு நம்ம வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து நடக்கும். இந்த வாட்டர் ஃப்ளோ நடக்கிற நேரத்தில் தான் இந்த ஹெக்ஸாகூல் டெக்னாலஜி டர்போ ஃபேன் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வாட்டரோட மாய்ச்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணி அந்த சில்னஸை வந்து நமக்கு வெளியில் வந்து தள்ளும். அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்தில் கீழே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரெயின் பம்ப்பு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா இந்த ட்ரெயின் பம்பை வந்து டிசைனை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பம்புக்கு மட்டும் 2 வாரண்டி அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஓவராலான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிளேடுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேடு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பிளேடு தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ நான் வந்து வாட்டர் ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்ன மோடு மட்டும் வந்து வாட்டர் ஃப்ளோ மோடில் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃபேன்லாம் ரொட்டேட் ஆகாது. நம்ம ஏர் கூலரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 வந்து இந்த மோடில் வச்சுருக்கணும். அதாவது ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகாது. ஜஸ்ட்டு அந்த ஹனிகோம் பேடுக்கு வாட்டர் மட்டும்தான் சப்ளை ஆகும். உங்களால் அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஹனிகோம் பேடில் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிறத இது மாதிரி தான் ஃப்ளோ ஆகும். இப்போ நம்ம உங்களுக்கு நான் ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி காட்டுறேன். ஒரு சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும் நினைக்கிறேன். ஒரு சில்னஸ் நமக்கு இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதோட ஏர் ஃப்ளோ எப்படி இருக்குன்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏரோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. பட் உங்களால் சில்னஸை வந்து ஃபீல் பண்ண முடியாது. பட் அந்த ஏர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இப்போது நான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும். ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டிங்கனாக்கா நல்ல ஒரு சில்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன்.